நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 7.2 செகண்ட் சம். விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி கூடையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக முழுகும் பொழுது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுக. சரியா, இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு இன் சிலிண்டர் கிளாஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மெட்டல் இம்ரெஸ், அதாவது உள்ள மூழ்கடிக்கப்படுகின்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு அதிகரிக்கக்கூடிய கன அளவு ஏற்கனவே இருக்குது. இதுதான் அந்த கண்ணாடி கோலைன்னு வச்சுக்கோம். இதோட ஹைட்டு தெரியாது, ரேடியஸ் வந்து 10, விட்டம் வந்து 20 சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். உள்ளுக்குள்ளே ஒரு மெட்டல் போடுறாங்க இல்லையா, மெட்டல் உருளை, அந்த உருளையோட ரேடியஸ் என்னன்னா 5, ஹைட் வந்து 4. சரியா, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். நம்ம எவ்வளோ மேலே வருதோ தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி எவ்வளோ தூரம் உயருதோ அதோட வால்யூமோ உள்ளுக்குள்ளே போடுற அந்த உருளையோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும் அதானே. ஸோ இந்த பை அப்படியே எழுதிக்கிறோம். ஆரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, 10 20 சொல்லியிருக்காங்க டயாமீட்டர். நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், 10 எடுத்துக்கணும் ரேடியஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 10 × 10 × h ஈக்குவல் டு பை. ஆர்னா 5 × 5, ஆர்னா என்னது சின்ன உருளை, சின்ன உருளை 5 × 5, ஹைட் வந்து 4. இந்த ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, அதனால அப்படியே இருக்கட்டும். இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 10 × 10 இங்கே மல்டிப்பிள் இருக்குது, இந்த பக்கம் தான் என்ன ஆகும், டிவைட் ஆகிடும். ஸோ இந்த 10க்கு இந்த 5 அடித்தா 2 டைம்ஸ் வரும், இந்த 10க்கு இந்த 5 அடித்தா 2 டைம்ஸ் வரும், இந்த 2க்கு இந்த 4 அடித்தா 2, இந்த 2க்கு இந்த 2 அடித்தா 1. ஸோ த ரைஸ் ஆஃப் த வாட்டர் இன் த கிளாஸ் 1 சென்டிமீட்டர், அது கிளாஸில் உயரக்கூடிய நீரின் அளவு வந்து 1 சென்டிமீட்டர். இனேஷ் சென்டர் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.